மேட்டூர் அணை திறப்பின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர், வேளாண் பட்ஜெட் நாங்கள் தனியாக போடுறோம், விவசாயிகளுக்கு இதை செஞ்சுருக்கோம், குறுவை சாகுபடி இதெல்லாம் சொல்லிட்டு தமிழரை பிரதமராக்குவோம் என்கின்ற அமித்ஷாவின் அறிவிப்பு அதற்கும் பதில் அளிச்சிருக்காரு, மகிழ்ச்சி அளிக்குதுங்கிறாரு, சந்தோஷம். ஆனால் இதற்கு முன்பாக வாய்ப்புகள் வருகின்ற பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தியது என்பது வெளிப்படையாக அறிவிக்கணுங்கிறாரு. அதாவது உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்ப இருந்த எல்லாத்துக்கும் தெரியும், திரு மூப்பனார் அவர்கள் பிரதமராவதை வந்து இவர்கள் ஆதரிக்கவில்லை, அதற்கு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறதும் அன்று இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்காங்க. அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று மேட்டூரணை திறக்கிறார் என்றால் குறிப்பிட்ட காலம், அந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் திறக்கிறாருன்னு சொன்னால் அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்கள். 10 வருட காலம் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி இருந்தபோது காவிரி பிரச்சனை தமிழகத்தை எப்படி பாதித்தது, எப்படியெல்லாம் போராட்டம் நடைபெற்றது என்பதை அவர் நன்றாகவே அறிவார். கர்நாடகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்ததற்கு பின்பாகவும் மத்தியிலே பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு எப்படி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் ஒரு நடுநிலைமையான நியாயமான அணுகுமுறை மேற்கொண்டதன் காரணமாகவும் உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று செயல்பட்ட காரணத்தினால் இன்று 3வது முறையாக குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் மேட்டூர் அணை திறக்கிறோம்னு சொல்றாரு. இதற்கு முழு முக்கிய காரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பிரதமர் மோடி தலைமையிலான அரசு, இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, வேளாண் பட்ஜெட்டை இந்தியாவிலேயே முதன்முறையாக கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போது, அன்று கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு எடியூரப்பா அவர்கள் தலைமையில தான் இந்த வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறதை தனியா கொண்டு வந்தது. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே பிரதமர் மோடி செலுத்தி கொண்டிருக்கிறார். யாருக்கும் ஒரு பைசா எங்கேயும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு கொடுக்கணுமோ பணம் கொடுக்கணும்னா இன்னைக்கும் நீங்க பணத்தை வச்சுட்டு அதுவும் கட்சிக்காரங்க மூலமா டோக்கன் கொடுத்துதான் கொடுக்குறீங்க. இதுதான் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் பணம் கொடுக்கற விதம். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில ஒரு பட்டன் அழுத்தினா அடுத்த நிமிஷம் இன்னைக்கு வந்து பணம் வந்துட்டு இருக்கு அவர்களுக்கு. அதே போல தமிழர்கள் பிரதமராவது அப்படிங்கறதுல நீங்க சொல்லியிருக்கீங்க, திரு எல் முருகன் அவர்கள், டாக்டர் தமிழிசை அவர்கள் பிரதமராகலாமே. திரு எல் முருகன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறாமல் முடியாமல் போனாலும் கூட அவரை அதிலும் தமிழகத்திலிருந்து பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரரை இன்று மத்திய அமைச்சராகி அழகு பார்த்திருப்பது பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் உங்கள் கட்சியிலே மிக முக்கியமான ஒரு அமைச்சரவை பொறுப்புகள் கூட பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. துணை முதல்வராக ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழகம் அவ்வளவு அதிகமாக பட்டியலின சகோதரர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஒவ்வொரு வாக்குறுதியிலேயும் கூட நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் பொய் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு இன்று பிரதமர் மோடி அவர்கள் 9 ஆண்டு காலம் செய்த சாதனைகளை பற்றி சொல்கின்ற பொழுது எதுவுமே செய்யல அப்படின்னு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறீர்கள். 9 ஆண்டு காலம் இந்த நாடு எப்படி வளர்ச்சியுற்றிருக்கிறது என்று, 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போதும் கூட இந்தியா இன்று முன்னேறி செல்வதற்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் தான் காரணம். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட சிறப்பு திட்டங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, உண்மைதான். ஏனென்றால் உங்களுக்கு சிறப்பு திட்டம் கொடுத்து வரும்போது நீங்க எல்லாம் கருப்பு பலூன் காட்டினவங்க ஆச்சே. இதுவரைக்கும் இந்தியாவிலே தமிழகத்திலே இந்த அமைச்சகம், அதாவது இராணுவ தளவாடங்களுக்கான எந்தவித முக்கியமான ஒரு அகில உலக நிகழ்வு நடைபெற்றதே இல்லை. ஆனா தமிழகத்திலே முதன்முறையாக திருவிடந்தையிலே நம்முடைய மரியாதைக்குரிய ஒரு தமிழ் பெண்மணி இராணுவ அமைச்சராக இருந்த ஒரு காரணத்தால தமிழ்நாட்டிற்கு முதல் முறையாக இராணுவ தளவாட கண்காட்சி நடைபெற்ற போது அதை துவக்கி வைக்க வந்த பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டியவர்கள் நீங்கள். சிறப்பு திட்டம் ஏன் என்று கேட்டால், இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இராணுவ தளவாட காரிடார், தொழில் காரிடார் இங்கு கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு சிறப்பு திட்டத்தை வந்த துவக்கி வைத்த பிரதமரையே நீங்க கருப்பு கொடி காட்டி அவமானப்படுத்தியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எந்த சிறப்பு திட்டம் கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு துறையிலே சார்ந்து நேற்று மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் சரி, தொடர்ச்சியாக எங்கள் தலைவர்கள் மத்திய அமைச்சர்களும் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம்.
கேட்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை என்று தெரியவில்லையா, அல்லது உங்களுக்கு அது புரியவில்லை என்று தெரியவில்லையா? எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய 9 ஆண்டு கால சாதனை என்பது நீங்கள் கூட்டணியிலே ஆட்சியில் இருந்த காலத்தின் சாதனையை விட மிக மிக அதிகம். தமிழகத்திலே 2 வருட காலம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஆட்சியை விட நேர்மையான, ஊழலற்ற, ஒரு திறமையான ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்றீங்க உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமான வழக்கு போட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது. சரி, நாங்க தீர்ப்பு கொடுத்தாலும் நீங்க பேசுறீங்கன்னா அப்ப 2G ஊழலுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கோங்க. அப்ப நீங்க எதுக்கு சொல்றீங்க நீதிமன்றம் எங்களை வந்து விடுவிச்சிருச்சு, அதனால 2G ஊழல் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? ரஃபேலுக்கு எப்படி உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை சொல்றீங்களோ அதே மாதிரி 2G சொல்லுங்க. தமிழர்களை அமைச்சர்களாக நம்ம வந்து மத்தியில பார்க்கும்போது பெருமிதப்படுறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ அரசாங்கத்தில் இருந்த போது தமிழ் அமைச்சர்கள் செய்த ஊழலின் காரணமாக இந்தியாவே தலை குனிந்தது உலக சமூகத்துக்கு முன்னால. அதற்குரிய திரு அமித்ஷா அவர்கள் அவர் குறிப்பிட்டது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய தேசிய தலைவர்களாக, தேசிய தலைமைகளாக உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், டாக்டர் தமிழிசை அவர்கள் மிக சிறப்பாக ஒரு அரசியல் பணி செய்த சகோதரி. அவர்கள் தேர்தலிலே பலமுறை இங்க வந்து போட்டியிட்டு இருக்கிறார், ஆனா வெற்றி பெற முடியவில்லை. பல்வேறு சூழல்கள் அதற்கு காரணம். எங்களோட உழைப்பு மட்டுமே நாங்க வந்து கொடுக்குறோம், அது பல்வேறு சூழல்கள் அரசியலுக்கு வெற்றி தோல்வியை கொடுக்கும். ஆனால் அவரை ஒரு முதல் ஒரு தமிழ் பெண்மணியை கவர்னராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஒரு மாநிலம் இல்ல, 2 மாநிலம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரே மாநிலத்திலிருந்து 3 தமிழர்கள் கவர்னர்களாக இருக்கிறாங்க ஒரே நேரத்துல. இதற்கு முன்பாக நீங்களும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, எத்தனை பேரை தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை கவர்னர் ஆக்குனீங்க? ஆக சொல்வதை செய்து கொண்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஏன், நான் என்னோட உதாரணத்தையே சொல்றேன். ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அதில் இருக்கக்கூடிய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவராக பெரும்பான்மையாக வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சி இருந்தாலும் கூட, அங்க ஹிந்தி மொழி மிக மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும்னு இருந்தாலும் கூட, ஹிந்தி மொழி தெரியாத என்னை ஒரு தேசிய தலைவராக வாய்ப்பு கொடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆக தமிழர்களுக்கு தேடி தேடி பெருமையை இன்றும் கொடுத்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க ஆட்சியில் இருக்கும் போதும் முக்கியமா பட்டியலை சார்ந்தவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பெருசா வாய்ப்பு கொடுத்தது இல்ல, இல்ல அவங்களை கௌரவப்படுத்தணும்னு நினைச்சதில்ல. இன்று வரைக்கும் ஒரு குடும்பத்தை மட்டுமே அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கின்ற நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஜனநாயகமாக அனைவரையும் உள்ளடக்கி ஆட்சி செய்கின்ற அல்லது ஒரு பொறுப்புகளை கொடுக்கின்ற ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் செய்வது என்பதே ஒரு நகைப்புக்குரிய விஷயமா நாங்க பாக்குறோம். பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து 2024 தேர்தலில் அவர் தான் பிரதமர் வேட்பாளர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து வருங்காலத்துல தமிழர் தான் பிரதமராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசிட்டு ஒரு அரசியலுக்கான பேச்சா தான். நீங்க பாருங்க, எங்களுடைய அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் அல்லது RSS ஆகட்டும், அடுத்த தேர்தலோ அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது இல்லை, அடுத்து வரக்கூடிய 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் இந்த நாடு எப்படியெல்லாம் வந்து வளர வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அது சமூக தீமைகளும் சரி அந்த மாற்றங்களும் சரி எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கங்கள் எங்களுதெல்லாம். அதனால தான் அதெல்லாம் மற்றவங்க எல்லாம் இயக்கங்கள்னு சொல்றோம். அதனால திரு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டது அடுத்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் இல்லை, அதுக்கப்புறையே இன்னொரு பிரதமர் வேட்பாளர்னு அவர் சொல்லலை. அவர் சொன்ன விஷயத்தோட ஆழம் என்பது என்ன, அர்த்தம் என்பது என்ன? தமிழகத்திலிருந்து ஒரு முன்னாள் எப்படி இருந்தாங்க திரு ராஜாஜி அவர்கள், திரு காமராஜ் அவர்கள், திரு சி சுப்பிரமணியம் அவர்கள், திரு வெங்கட்ராமன் அவர்கள், இப்படியெல்லாம் தமிழர்கள் அகில இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த ஒரு சூழல் கடந்த 50 ஆண்டுகளாக இல்லையே என்கின்ற ஒரு வருத்தத்தையும், அதற்கு இங்கிருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதத்தின் அடிப்படையிலான திராவிட கட்சி காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். அதனால அடுத்த பாராளுமன்ற தேர்தலையே நீங்க வந்து பிரதமர் மோடியை வந்து அவர் வந்து ஒத்துக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கறதெல்லாம் ஒரு அபத்தமான விஷயம் அது.